திக் அண்ட் குரோரிச் புக்கில் வந்துட்டு சில விஷயங்கள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன். அதாவது இலுமினாட்டிஸ் உலகத்தில் பெரிய வல்லமை மிக்க பெரிய பெரிய இவங்க, அது வந்து நம்ம நெப்போட்டினியிலேருந்து அவர் திங் அண்ட் குரோரிச் புக்கு எல்லாமே எழுதிட்டு திரும்ப போய் பப்ளிஷ் பண்ண போகும்போது இதை நீ மக்களுக்கு கொடுத்த அப்படின்னா எல்லாருமே பணக்கார ஆகிட்டான் என்ன பண்ணுறது, அதனால் அதை மெயினாக விஷயத்தை தூக்கிடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மெயினான விஷயங்கள்லாம் தூக்கிட்டு நம்மளுக்கு திங் அண்ட் குரோரிச் புக்கு அது இல்லாத மற்ற விதங்கிறதுக்கு திங் அண்ட் ரிச் புக்கை மட்டும் பார்த்தா அதில் உள்ள எல்லாமே நமக்கு வந்து சேரலை. ஓகே, அந்த விஷயம் இருக்குது, அந்த விஷயம் தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட 20-25 மணி நேரம் கிட்ட இது இருக்கும். ஓகே, அந்த ஃபஸ்ட் விஷயமாக ஷேர் பண்ணுறேன். எந்த விஷயம் வந்து பணக்காரங்க உலகத்தில் உள்ள இலுமினாட்டிஸ் பெரிய பெரிய உலகத்தை ஆள்றவங்க அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அது மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க கூடாது, இது போய் சேர்ந்துடக்கூடாது, நிறைய பணக்காரம் வந்துடுவாங்க, நம்ம காம்படிஷன் நிறைய யாருன்னு நினச்சாங்களோ அந்த விஷயம் இந்த வழியில் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக தெரியுது. அதாவது இதில் சொல்லப்படுற நிறைய விஷயங்கள் ரொம்ப பேசிக்காக இருக்கும். இது தானே, இதுதான் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு. ஆனால் அதை தான் மக்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தன்னை பருப்புன்னு நினைக்கிறது, படிக்க விரும்புறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒன்றுனா சொல்கிறேன், மக்களையாக வந்து எங்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சுற்றி சுற்றி அங்கேயே நின்றுருதாங்க. அவங்க வந்து அதுக்கு மேலே அவங்களால ஜெயிக்க முடியாமல் போயிடும், முன்னேற முடியாமல் போயிடும், பெரிய லெவலில் ஒரு பணக்காரங்க ஆக முடியாது, பெரிய லெவலில் பெரிய குரூப்பு அவங்களால க்ரியேட் பண்ண முடியாது, பெரிய செல்வந்தராக ஆக முடியாது, மக்கள் மதிப்பு பெற முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மேலே அவங்கள பிடிக்காமல் போயிடும். இது எல்லாமே நான் ரியலாக பார்த்துருக்கேன். அதான் இனியை தூக்கி வாரி போடுது இந்த இலுமினாட்டிஸில். இதில் சொல்கிற விஷயங்கள் எவ்வளோ உண்மை. அதேமாதிரி நான் கோச்சிங்க்கு நிறையிட்ட பேசும்போது, நான் கோச்சிங்காக எடுத்துக்கிட்ட போது என்ன நான் எப்படி திருத்திக்கிடணும், எப்படி படிச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கெலாம் இதில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் தேவைப்படுது, யாருக்கும் அதில் டவுட் இருக்குது, அது எப்படி சார், இது எப்படி சார்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மொதல் சீரீஸ் யூடியூப்பில் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் உள்ள ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு நான் அதை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ஏதாவது விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் பயங்கர ஷாக்கிங்காக கொடுக்கும். அதாவது இது இதில் உள்ளது எல்லாம் ஃபாலோ பண்ணால் வந்து எல்லோரும் பணக்காரராக ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி எல்லோரும் பணக்காரர் விஷயத்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள எல்லாமே படிக்கும் போது பணக்காரர் ஆகாதமோ இல்லையோ அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணால் ஆயிடலாம். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அங்கே எங்கே எங்கே பார்த்தாலும் சரி 4 பேர் இருந்துச்சு பணக்காரர் ஆகணுமா சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா 5 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பாயிண்ட்டு கிடையாது. இது உண்மையிலேயே அந்த மாதிரி உள்ள பணக்காரங்க பேசுகிற விஷயம், சொல்கிற விஷயம், பழகிற விஷயம் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் அதில் பார்ப்போம். ஸோ எல்லா பணக்காரங்களும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அங்கங்கே யூடியூப்பில் 4 பாயிண்ட் எடுத்து பேசுகிற சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா பணக்காரர் ஆகணுமா அந்த கதை கிடையாது. இந்த கதை வேறு கதை. மொதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட் தெரியுமா, நீங்கள் பணக்காரர் ஆகணும் அப்படின்னு படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா யாரை பற்றி, யாருக்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்க, யாருக்குள்ளதெல்லாம் கேட்குறீங்க, இதுதான் இதில் உள்ள மொத பாயிண்ட். எனக்கு இதே பார்த்து தூக்கி வாரி போட்டுச்சு. நான் வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கிறது வந்துட்டு யாரை பார்க்க போகிறோம், யாரை ஃபாலோ பண்ண போகிறோம், யாரை சொல்கிறத கேட்க போகிறோம், அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஆரம்பமே யாரை கேட்டு படிக்க போறியோ அந்த ஆளே தப்பான ஆளாக இருந்தால், அவங்க சொல்லிக் கொடுக்குறதே தப்பாக இருந்துச்சுன்னா, நீ அவங்கள புத்திசாலி நினைக்கலாம், அவங்க அந்த புத்திசாலி இல்லாத ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா கவனம். இது எங்கெங்க இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு புக்கு படிக்கிற விஷயமா இருக்கட்டும், எந்த புக்கு படிக்க போகிறீங்க. ஒருத்தன் புக்கு எழுதினாலும் பெரிய ஆளாக இருக்கணும்னா, நானும் தான் புக்கு எழுதியிருக்கேன் உடனே பெரிய ஆளாக. ஸோ புக்கு எழுதுனா உடனே பெரிய ஆளாக, அந்த புக்கை படித்தா உடனே பெரிய ஆள் அப்படியே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுமா, இல்லை. ஸோ முதல்ல யாரை யார் பேச்சை கேட்கணும், யாருக்குள்ளதை ஃபாலோ பண்ணும், அதுதான் இதில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. எகெயின் இவங்களை வந்து இதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு புக்கு படிக்கும் அப்படின்னா நம்ம எந்த புக்கு படிக்கும் சரி,
சாதாரண சும்மா ஒவ்வொரு ஆளுகளும் 1.5 லட்சம் 1.5 லட்சம் புக் படித்த ஆளுக்கெல்லாம் இருக்காங்க. இவங்க மத்தியில் நம்ம ஒரு 10 புக்கோ 2 புக்கோ 5 புக்கோ இல்லை 50 புக்காக இருக்கட்டும், இவங்க நாலேஜ் கூட நம்ம வந்து போட்டி போட முடியுமா? ஸோ 1.5 லட்சம் படித்த ஆட்கள் புக்கை படிக்கணுமா, அவங்க சொல்கிறத கேட்கணுமா, 2 புக்கு 5 புக்கு ஒரே ஒரு புக்கு படிச்சுட்டு அதில் பாயிண்ட்ஸ் எழுதி சொல்கிறவங்க புக்கு கேட்கணுமா? சரியா, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வருவோம், நம்ம படித்தது எல்லாம் படிச்சிட்டோமா, நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கமோ அது இல்லாமல் நம்ம கிடச்சிட்டா இல்லையா? ராமாயணத்தில் ஒரு பாட்டு கிடச்சிருக்கு, ரெண்டாவது பாட்டு கிடைக்கல அப்படின்னு கூட நிறைய இருக்கும் இல்லையா? அது ஒரு விஷயம். மூணாவது, உலகத்தில் இங்கிலீஷில் படித்த புக்ஸு நம்ம வந்து இங்கே பார்த்தது அங்கே பார்த்தது, இதுதான் உலகத்தில் பெரிய புக்கு, இதுதான் நம்ம படித்ததில் எல்லா நாலேஜும் நமக்கு வந்துட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு புக்கை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் புக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா இங்கிலீஷ் புக்கை நீங்கள் படித்தாலும் சரி, உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைக்கல அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் வந்து வித விதமான நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மனி, இட்டாலி, எவ்வளோ வித விதமான லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த அவ்வளோ லாங்குவேஜஸும் ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று இதை பண்ணுறது இல்லையா? எல்லா லாங்குவேஜும் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்படலை. ஸோ அப்படிங்கும்போது அந்த நாலேஜ் இங்கிலீஷ்காரங்களுக்கு வந்து சேரவே இல்லை. எகெயின் அது ஒவ்வொரு இங்கிலீஷ் பேசாத நாடுகள், அதில் பெரிய பெரிய இளைஞர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கவங்க, அவங்க எழுதின புக்ஸ் வந்து நம்மளை வந்து ரீச் ஆகலை. ஓகே, இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து அப்படியே வந்து இப்போ உலக பணக்காரங்கள்லாம் புக் எழுதுகிறாங்க. ஓகே, இப்போ வாரன் பஃபட் புக் எழுதுறாரு, பில்கேட்ஸ் புக் எழுதுறாரு, டொனால்ட் ட்ரம்ப் புக் எழுதுறாரு, ஜார்ஜ் புஷ் புக் எழுதுறாரு இல்லையா, இல்லை முகேஷ் அம்பானி தான் புக் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்களாம் அந்த வேலையில் ஈடுபடவே இல்லை, அது ஒரு பக்கம். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பணக்காரங்களும் இந்த மாதிரி மற்றவங்கள உருவாக்குற மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. டே, ஏன் தொழிலுக்கே நான் ஆப்பிக்கணுமா? எப்படி வந்து 9000 கோடிக்கு வீடு கட்டுறது அப்படின்னு புக் எழுதினா அவன் வாங்கி வீடு கட்டிட மாட்டான் இல்லை, அவன் அந்த நோக்கத்தில் போனால் அவங்க காம்படிஷன் நிறையா இருக்கும். ஏற்கனவே உலகத்தில் காம்படிஷன் இருக்குது. ஸோ இவங்க எல்லோரும் காம்படிஷன் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து எல்லா விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்காது. இந்த விஷயத்த சொல்லும்போது தான் உரைக்கு ஆமாம் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு. உலகத்தில் உள்ள எல்லாம் படித்தாலுமே சரி நம்ம படிக்கலை அப்படின்னு அர்த்தம். இங்கே சொல்கிறது வந்துட்டு இப்போ நம்ம நிறைய பேர் அவங்கவுங்க பேச்சை கேட்குறோம், எல்லாம் கேட்குறோன்னா இங்கே யார் பேச்சை கேட்குறீங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். அந்த பாயிண்ட்ஸ் வரேன். இவங்க எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களாம் ஏன் பணக்காராங்களே அப்படின்னு அந்த கேள்வி முதல்ல அங்கே வருது. எஸ் ஓகே, ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து ரியலாக கிடையாது, இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதனால தான் இவங்க சொல்லிகிட்ருக்காங்க இவங்க பணக்காராங்களே. ஆ, நிறைய பேர் இருக்காங்க வந்து பணக்காரராக எப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தே பணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னா, ஆமாம் இந்த பாயிண்ட் நல்லா தானே இருக்குது, இப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு கூட ஒரு தடவை தோணுச்சு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து தோன்றது என்னென்னா, இதில் ஒரு என்ன மாப்புன்னு என்ன சொல்லுவாங்க, மாஃப், இங்கிலீஷில் வந்து மாஃப், மன்னிப்பு வச்சுருக்காங்க, ஒரு எக்ஸெம்ஷன் வச்சுருக்காங்க. என்னென்னா, யார் வந்து எனக்கு பணம் வேண்டாம், மக்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல சில கிக் இருக்கும், மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுல ஒரு கிக் இருக்கும், அந்த மாதிரி அவங்க வந்துட்டு மக்களுக்கு ஷேர் பண்ணுறதுல இருக்கவங்க வந்துட்டு அவங்க சொல்லிக் கொடுத்தா நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்களோ அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது இருக்காங்களா, இல்லாட்டா உண்மையிலே அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் பணம் சம்பாதிக்க முடியுதா, அந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து அப்படி இவங்க சொல்லிக் கொடுக்குது சரினா இவங்களாம் ஏன் பணம் சம்பாதிக்கலை, இவங்க ஏன் உலக பணக்காரர் ஆகலை, அது ஒரு கேள்வி. அதுக்கடுத்த கேள்வி, அதுக்கடுத்த ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, யாருக்கு வந்து அப்படி உலக பணக்காரர் ஆக வேண்டாம் ஆனால் மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அது கரெக்ட் அப்படின்னும் இதில் சொல்கிறாங்க. இதில் வந்து உலக பணக்காரங்க எல்லோரும் சேர்ந்து மக்கள் வந்து படிக்கக்கூடாது, மக்கள் வந்து புக் ரீடிங் பண்ணக்கூடாது, புக் ரீடிங் படித்தாங்க அப்படின்னா இவங்க எல்லோரும் ரொம்ப பணக்காரராக ஆயிடுவாங்க. அது என்ன, புக் ரீடிங் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு உலகத்தில் நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ இவங்களை வந்து புக் ரீடிங் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு வந்துட்டு படிக்கிறத வந்து அசிங்கமாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால தான்
நம்மலாம் ஸ்கூலுக்கு போகிறது புக்கு படிக்கிறதுலாம் நம்ம கடுப்பாகிறது காரணம் அதுதான். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, நம்மளை வந்து ஏன்னா படித்தவங்களாம் பெரியாள் ஆயிடுவான். என்ன படித்தவன், ஸ்கூலில் படித்தவன் இல்லை, புக்கு படிக்கிறவங்க எல்லோரும் பெரியாள் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நான் எனக்கு லாஜிக்காக யோசிக்கும்போது எவ்வளோ கரெக்டு அப்படின்னு தோணுது. உங்களுக்கு கரெக்டுன்னு போடுதா கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஸோ இவங்களாம் எந்த வகையிலையும் பணி பணக்காரர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படிக்கிறத வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக வந்து ஸ்கூல் படிக்கும்போதே பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம ஸ்கூலை விட்டோன்னு அப்பா இதுக்கப்புறம் எந்த புக்கும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்கூல்லையும் ஏன் படிப்போம் அப்படின்னா, படித்து நாலேஜ் எடுக்கிறதுக்காக இல்லை, இதுக்கிற வாழ்க்கையில் நான் எப்பவும் புக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் புக்கு நம்மளை படித்த வச்சு அது மேலே கசப்பை உண்டு பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு. புக்கு படிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அது சொல்லித்தரதில்லை. இப்போது இல்லுமினாட்டிஸில் எல்லோரும் படிக்கிறது எப்படி படிப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லோரும் இல்லுமினாட்டிஸில் படிக்கிறவங்கலாம் எப்படி படிக்காங்க அப்படின்னா, நம்ம மனுஷங்க மாதிரி மனுஷங்களில் மாதிரி ஸ்கூலுக்கு கூட்டு போய் டேபிள் சேரில் உட்கார வச்சு 8 மணி நேரம் படி, 1 மணி நேரம் கிளாஸு, 3/4 நேரம் இன்டர்வியூ, அப்புறம் வீட்டுக்கு போ, அந்தது கிடையாது. இல்லுமினாட்டிஸில் படிக்கிறவங்க எல்லோரும் எப்படி படிக்காங்கன்னா, அவங்க கூட கோழி எப்படி சொல்லிக் கொடுக்கு, தாங்கோழிக்கு பறவை எப்படி சொல்லிக் கொடுக்கு, மிருகங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கு இல்லையா, அவங்ககிட்ட எப்படி பழகணும், அது அது வந்து ரியலாகவே சொல்லிக் கொடுக்கு இல்லையா. எப்படி வந்து மண்ணை கொதணும், எப்படி சாப்பிடணும், கழுகுகளுக்கு வந்தால் எப்படி ஓடணும், இப்படி எல்லா வகையிலுமே வந்து அது வந்து எதுவும் ப்ராக்டிக்கலாகவே அதுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கு, ப்ராக்டிக்கலாக பழகி கொடுக்கு. ஆனால் மனுஷங்க தான் குட்டி கொண்டு கிளாஸில் வச்சு 8 மணி நேரம் சீட்டை உட்கார இடத்த காலி பண்ணி என்ன சொல்ல நோய் வர வச்சு சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறது மனுஷங்க. ஓகே, இந்த மெத்தடு தப்பு அப்படின்னு இல்லுமினாட்டிஸ் சொல்கிறாங்க. இல்லுமினாட்டிஸில் வந்துட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் வளர்ந்தாலே உலகத்தில் நான் தாண்டா பருப்பு அப்படின்னு அலைவோம். இதே நம்ம சாவுக்கு காரணம். இல்லுமினாட்டிஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மென்டர் இருப்பாங்க, அந்த மென்டருக்கும் ஒரு மென்டர் இருப்பாங்க. அப்பா இல்லாத அப்பனே இருக்க மாட்டான். நான் பிறந்த அப்பனை சொல்லலை, நான் சொல்கிறது அவன் வளரும்போது முன்னேறும் போது எல்லாத்துக்கும் ஒரு அப்பன் இருந்துகிட்டு இருப்பாங்க. இது யாருக்கும் தெரியாது, சீக்ரெட்டாக இருக்கும். இந்த குரூப்பில் வந்து நம்ம அமெரிக்கா பிசினஸ் புஷ் அந்த மாதிரி ரொனால்ட் ரீகன் இந்த ஃபோர்டு கார் இருக்குது, எனக்கு அவர் பேர்லாம் தெரியல, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த குரூப்பில் இருக்காங்க. இது வந்து வெளியே யாருக்கும் தெரியாது, இவங்களாம் மட்டும்தான் அந்த உலகத்தை தாண்டிட்டு இருக்கோம். இப்போ கூட பாருங்களேன், இந்த பில்டிங்கு இவ்வளோக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறவங்க, எத்தனை கோடி ஆயிரக்கணக்கான கோடியில் பண்ணுறவங்க, இவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும், இவங்க சிந்தனையும் நம்ம பேசுகிற சிந்தனையும் நம்ம யோசிக்கிற விதமும் அதேமாதிரி இருக்க போதா, அதேமாதிரி இருக்க போதா இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அவங்க பார்க்குற விதம் அவங்க பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதை தவிர வித்தியாசமான ஒரு விஷயத்தில் அவங்களாம் இருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுன்னா வெரி குட், நீங்கள் அந்த கூட்டத்திலே கிடையாது. பெரிய பணக்காரங்களை பற்றி நமக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. ஏன்னா எந்த சோஷியல் மீடியாவும் கேமராவும் ஃபேஸ்புக்கு விலாக் பண்ணுறவங்களாம் போய்ட்டு இங்கே போய்ட்டு வீடியோ எடுக்கவே முடியாது. வெளியிலேருந்து எதாவது போட்டோ கட்ட கட்டினா வந்து இவங்களாம் எடுக்க முடியாது. ரெண்டாவது, இவங்களாம் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, இவங்க என்ன மென்டலிட்டியில் இருக்காங்க பேசுகிறாங்க, அந்த விஷயமும் சாதாரண பிச்சைக்கார மக்கள் நம்மளோட மக்களுக்கு இது வந்து சரியே சரியாது. அப்படியே அவங்க பேசினாலும் சரி நமக்கு புரியாது, அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டும் நடந்துக்கிட்ட ஒரு விதம், பேசுகிற விதம், கம்யூனிகேட் பண்ணுற விதங்கள் இது வந்து நம்மளுக்கு புரியாது. நம்ம முன்னாடி ரெண்டு பேர் பேசினாலும் சரி நமக்கு புரியாது. இந்த இல்லுமினாட்டிஸில் இவங்களாம் சொல்லிக் கொடுக்குற விஷயம் ரொம்ப கஷ்டமாக இல்லை, கஷ்டம் இல்லை, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா, நிச்சயமாக ஃபாலோ பண்ண முடியும். அதுக்குண்டான பக்குவமும் அதுக்குண்டான அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதுக்குண்டான சீரியஸ்னஸும் இந்த சொல்ல போகிற வார்த்தையை இந்த சொல்ல போகிற விஷயத்த வந்து எவ்வளோ சீரியஸாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதை பொறுத்து தான் அமையும். நான் அடிக்கடி சொல்ல மாதிரி ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னா குருபக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் வந்துட்டு என் பேச்சை கேட்க இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் கேட்குற நேரத்தில் ஒவ்வொரு நேரம் கம்பெனி கூப்பிட்டு செமினார் பண்ணுறதான் துட்டு கொடுத்தா ஒரு பையன் போக மாட்டேங்கான், ஆனால் நான் செமினார் பண்ணால் பணம் கொடுத்து வராங்க அப்படின்னா எங்கள் ஒரு இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு எவ்வளோ கரெக்டாக போய் புரியுது, அது வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நான் ஒரு இந்த விஷயம்லாம் நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறேன் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் போய் நான் பார்க்குறேன்.
என்னோட லைஃப்பில் ரிசல்ட்ஸு இந்த இல்லுமினாட்டிஸ் இவங்க ஐஎஸ்ஐ மக்கள்லாம் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு விஷயங்கள் வந்து படிக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து பிஎம்டபிள்யூ வந்து இந்த மாதிரி சொத்து ரெண்டு இதெல்லாம் வாங்கணும் எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனால் இது வந்து எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லோரும் கேட்பாங்களானா கேட்க மாட்டாங்க. இங்கே தான் வந்து இல்லுமினாட்டிஸே ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா சாதாரண மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறது பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க இந்த லிஸ்ட்டில் வரைய மாட்டாங்க அப்படி சொன்னாங்க இல்லையா. இப்படி என் பேச்சு இந்த ஆயிரக்கணக்காக கேட்குற இந்த காலத்தில், ஆனால் என் சொந்த பந்தாயம் கூட இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அல்லது அந்த விஷயம் வந்து சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணி தோணுது. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்வாங்க, என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணோம். அதனால் நம்ம வந்து நம்மளோட முன்னேற்றத்தை அடி வாங்க. இதில் சொல்கிற விஷயங்களாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா எனக்கு தெரியாது. ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இப்போது நம்ம நிறைய பெரிய பணக்காரங்க எழுதின புக்கு, பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லுக்கானவங்களுக்கு, உலகத்தில் எல்லோரும் ஜெயிச்சவங்க புக்கு, எல்லோரும் புக்கு எழுதுகிறோம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, அந்த புக்கு அவங்க தான் எழுதினாங்களா அப்படின்னு? இல்லை, அந்த புக்கெலாம் அவங்க எழுதலை. நிறைய பேர் அவங்க எழுதின புக்கு அவங்க படித்ததே கிடையாது. நிறைய பேர் அவங்க புக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கூட தெரியாது. இதெல்லாம் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, நிறையவங்க வந்துட்டு அவங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க மைண்டில் வந்ததெல்லாம் அந்த புக்கு எழுதியிருப்பாங்க. ரெண்டாவது, என்னென்ன தேவையோ அது எல்லாம் அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கா, எல்லா புக் அது எல்லாமே சொல்லிட்டாங்களா, அது இன்னொரு பக்கம். ரெண்டாவது, எந்த காரணத்தை கொண்டு யாரும் காம்படிட்டர் உருவாக்க மாட்டாங்க. மூணாவது, இப்படி நம்ம ஒரு புக்கு படித்தாலே சரி, நமக்கு அதை பார்க்க சூப்பர் புக்காக தெரியும், ஓ வெரி குட், செம சந்தோஷம், செமையாக வந்துட்டு அப்படின்னு. இதை நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கே ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, சில நான் எங்கேருந்து ட்ரைனிங் போனால் நான் எல்லா விஷயமும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. முதல்ல இவன் தகுதியானவனா பாத்திரம் இருந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போவுமே நானே இந்த மாதிரிலாம் அமுக்கும் போது சொல்லாமல் பண்ணும்போது இவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஈகோ, இவன் என்ன மதிக்கலை, இல்லாத இவன் வந்து இவன் எனக்கு எப்போ ஆப்பு வைப்பான், இவனுக்கு வந்து எனக்கே மரியாதை கொடுக்க மாட்டான், இவனுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி இவன் தன்னை பெரிய பருப்புன்னு நினைக்கான், இவனுக்கு இன்னும் சொல்லிக் கொடுத்து இவனை இன்னும் பருப்பாக்கவா அப்படிங்கிற விஷயம். இப்படி ஒரு சாதாரண என்ன மாதிரி ஆளுகளுக்கு அந்த திங்கிங் வரும்போது அவ்வளோ பெரிய ஆட்கள் உலகத்தாலும் அவன் எப்படி ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பான்? முதல்ல அதுக்கு தகுதியான ஆளாக நம்ம இருக்கமா அப்படிங்கிற நம்மளை பார்ப்போம். அவனுக்காக உயிரை கொடுக்குமா அப்படின்னு பார்ப்போம். என்ன வேணாலும் எப்பவும் இவன் நம்மளை வந்து துரோகம் பண்ண மாட்டான்னா பார்க்கலாம். அப்படியே இவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் சரி நமக்கு ஆப்போப்பானா அப்படின்னு பார்ப்போம். எல்லா வகையிலையும் பார்த்து தான் ஒருத்தவங்க வந்து சொல்லிக் கொடுப்பான். சும்மா நீங்கள் ஒரு 200 ரூபா புக் வாங்கினா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தோம் எப்படி நம்புறீங்க? எகைன், அந்த புக்கு அவங்க எழுதப்பட்டது கிடையாது, அவங்க சொன்னது, இவங்களும் அந்த புக்கை வேறு கூட பார்த்தது கிடையாது. எப்படி இருக்கும், பெரிய பெரிய பணக்காரங்க எழுதின புக்ஸ் எல்லாம் சும்மா ஒரு வந்து அந்த புக்கு எழுதுக்குன்னு செலவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க எல்லாம் சொல்லதெல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் சொத்துக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஆட்கள், இவங்களும் அந்த பணக்காரங்க சொல்கிற அந்த விஷயம் ஒன்றாகாது. என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து சில ஆத்தர் யார் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்களோ அவங்க எழுதின புக்கு நான் இங்கிலீஷில் தான் படிப்பேன். நிறைய பெண்டார், நிறைய குருஸ் அவங்களோட புக்ஸை வந்து நான் தமிழில் மொழிபெயர்த்து படித்ததில்லை. ஆ, தமிழ் எழுதுன அவர் தமிழ் தான் அப்படின்னா அவர் எழுதுனா தமிழ் புக்கு படிச்சுருக்கேன். பட் தமிழ் இல்லாத இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருக்காங்களா அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ்காரங்க அப்படின்னா இங்கிலீஷ் புக்கு மட்டும்தான் படிச்சுருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் புக்கு படித்தா இங்கிலீஷில் உள்ள நாலேஜ் எனக்கு அப்படியே ஏறும். அதே நேரத்தில் நான் வந்து இங்கிலீஷ் புக்கை நான் தமிழில் படித்தேன் அப்படின்னா, இந்த தமிழில் ஒருத்தர் எழுதியிருப்பான் பாருங்கள், குப்பன் சுப்பன் முனிச்சாமி, அவனோட சிந்தனைகள்லாம் இதில் தூக்கி போட்டிருக்கும், அவங்களோட சிந்தனைகள்லாம் இந்த புக்கில் வந்துடும். அவன் கருத்தெல்லாம் அதில் சொதப்பியிருப்பான், அவன் கருத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், அந்த புக்கு உள்ள மைண்டில் போகவே போகாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஸோ யார் என்ன மொழி பேசுகிறாங்களோ அட்லீஸ்ட் கொஞ்சம் அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடைக்காது, அட்லீஸ்ட் கொஞ்சம் நமக்கு அதில் கிடைக்கும். அண்ட்ல சென்ட்ரல் எல்லோரும் டிட்டவாக பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம விஷயம் சொல்லி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஓகே. இல்லைனா வந்து மேக்ஸிமம் கிடைக்குது அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜில் புக்ஸ் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும்.
இல்லைனா வில் மிஸ் அவுட். இதில் பெரிய ஷாக்கிங்கான விஷயம் நான் என்னதை பார்க்குறேன் அப்படின்னா, இவங்க வந்து யாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, யார் வந்து அந்த ஜீன்ஸில் இருக்காங்களோ. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க லவ் மேரேஜஸ்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க வந்து யாருமே இந்த ஏழைகளுக்கு சொல்லுங்க தப்பு நினைங்க ஜாதி விட்டு ஜாதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள சொல்லிக் கொடுக்கறது காரணம் என்னென்னா, இவங்ககிட்ட வந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட சிந்தனை, நம்மளை நடந்துக்கிற விதம், பார்க்குற விதம் இது இவங்கள்ட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஜாதி விட்டு ஜாதியோ அந்த பெரிய பெரிய பணக்காரங்களும் சிந்தனைகளை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இந்த பெரிய எலிமினேட்டர்ஸ் இந்த மாதிரி உலகத்தை ஆள்ற பணக்காரங்கள்லாம் எந்த காரணத்தை கொண்டும் வெளியே உள்ள ரத்தம் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிற கவனமாக இருப்பாங்க. இதனால தான் இவங்க எந்த அளவு போயிருக்காங்க அப்படின்னா, இவங்க சம்பாத்தியம் இருக்குல்ல, இவங்க வந்து எந்த அளவு பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பணத்தை வந்து வேறு யாருக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்கள எப்படியெல்லாம் செட் பண்ணி கூட வச்சிட முடியுமோ அதை பண்ணுறாங்க. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, இவங்களோட சம்பாத்தியம், இவங்களோட பணம் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், அந்த ரத்தத்தை விட்டு வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உண்மையிலே அவங்க வந்து அப்படி சொல்லிக் கொடுத்தாலும் சரி, சொல்லிக் கொடுக்கவங்களுக்கு புரியாது அப்படி சொல்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் சரி, சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த ஜீன்ஸ் வேறு, இந்த மரமண்டை வேறு, இந்த மண்டையில் உள்ள சரக்கு வேறு அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி ஷாக்கிங். இந்த விஷயம் எவ்வளோக்குள்ள முக்கியம், இந்த விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் படம் யார் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த டைட்டானிக் படத்தில் வந்து பணக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு தனி கேபின் இருக்கும். ஓகே, ஏழைங்க, அந்த கப்பலில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அவங்களுக்கு தனி கொடுப்போம். இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கேருந்து யாருங்க வர மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கூட்டத்தில் அந்த கூட்டம் வந்துடக்கூடாது, எவனும் ஒருத்தம் கூட வந்துடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ அங்கே போயிடுவார் அது ஒரு பக்கம். இந்த மாதிரி இவங்க இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாகும்போது கூட சொல்லுவான், நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்க்கு ஏதாவது போட் இருக்கா தப்பிச்சு போகிறதுக்கு அப்படி கேட்பான். அந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா கேட்பான். அந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் அந்த கூட்டம் சேரக்கூடாதுன்னு ரொம்ப குணங்க. என்ன நினைக்காங்க இந்த எலிமினேஷன் நினைப்பாங்கன்னா, இந்த பணம், இந்த பெரிய பெரிய சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்மளை மாதிரி குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது, இது சாதாரண மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது அருகதே கிடையாது, தே ஆர் நாட் எலிஜிபிள், அவங்க காலம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சந்தோஷத்தில் போய் இருக்கிறவங்க தான் உலகத்தை ஆள்றதுக்குன்னு உள்ளவங்க, ராஜ பரம்பரெலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்மளால் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பு உள்ளவங்க எல்லாம் அந்த உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய மோனமெண்ட்ஸு, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து இவங்க மீட் பண்ணுறது, பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹோட்டல்ஸுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்கள தவிர வேறு யாரும் தங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லோரும் அங்கே மீட் பண்ணுவாங்க, வெளியே யார்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த குரூப்பில் நாங்கள் வேறு யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு வெளியே பப்ளிக் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் விட மாட்டாங்க. இத்தாலி, நிறைய கண்ட்ரிஸ், ஜெர்மனி, அங்கே எல்லா இடத்துலையுமே இவங்க எல்லோரும் மீட் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிவிடுவாங்க. டாப் சீக்ரெட்ஸ் எப்படி அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. தேர்ட் பர்சன் பிச்சைக்கார பசங்களை யாரும் உள்ளே விடுறது கிடையாது. இன்னொரு விஷயம் நான் யோசிக்கேன், இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, ஏன் பண்ண மாட்டாங்க? ஒரு சாதாரண எம்எம்ஜி குரூப்பில் யார் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்களோ, யார் பர்சனல் கோச் எடுக்காங்களோ, இவங்க எல்லோரும் வச்சு தான் நம்ம ஒரு குரூப் பண்ணுதோம். சும்மா எவனாவது பணமும் கொடுக்காமல், ஃபீஸு கட்டாமல் சும்மா எண்ணி உள்ள விடுங்க, நானும் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வந்தால் யாரையும் உள்ள விடுதமா, உள்ள விடல. ஒரு சாதாரண நம்மளே இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய சொசைட்டி, உலகத்தை ஆள்றவங்க அவங்க ஏன் அப்படி இருக்க மாட்டாங்க? கண்டிப்பாக அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்று வந்து இவனுக்கு தெரியாது, இவன் எல்லாமே ஒரு விஷயம் படிக்கணும், ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் படிக்கணும், நம்ம கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும், குரு பக்தி, சரியான ஆளை தேர்ந்தெடுக்குது, சரியாக ஃபாலோ பண்ணுறது, இப்படி விஷயங்கள் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் இவன் இங்கேயே அடிபட்டுருவான், இதுக்கப்புறம் போக மாட்டாங்க. காலம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி எங்கேயா ஃப்ரீயாக கிடைக்குமா ஃப்ரீயாக கிடைக்குமான்னு சொல்லி இதில் வந்துடுவாங்க. ஒன்று, இந்த பிளட்டு வந்து பெரிய பணக்காரான சரி, அங்கேயும் ஏதாவது அசிங்கமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்களெல்லாம் உள்ள விடுது. சொசைட்டிலாம் இவங்களுக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் வச்சுருப்பாங்க, ஃபேமிலிக்கு வெளியே வந்து இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போது நான் என்ன தான் பேசினாலும் சரி, சில ரூல்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த யாருக்காவது எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுக்குன்னு நினைப்பேன். ஒரு பெத்த அப்பனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பேச்சு பேசினா இருக்கட்டும், ஏய் நான் வந்து உலகத்துக்காக வளர்ப்புறேன் அப்படி என்ன தான் இருந்தாலும் சரி, ஒரு விஷயங்கள வந்து ரூல்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்குற சீரியஸ்னஸ் வந்து நான் வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ அன்லஸ் சென்டரில் அவங்க ரூல்ஸ் இடத்துல இருந்தாங்க, அந்த மாதிரி அவங்களும் டெடிக்கேட்டாக ஃபீல் பண்ணாங்கன்னு வரைக்கும் இதை தவிர வேறு யாருக்காக நான் சொல்லிக் கொடுப்பேன், சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நம்மளும் ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுக்குள்ள டாப் சீக்ரெட்டை நம்ம குழந்தைங்க, நம்ம ஃபேமிலி மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம், வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அதுவும் அண்ணன் தம்பி தயார் பண்ண வச்சோன்னா அவனுக்கு கூட சொல்லிக் கொடுக்க மாட்டான்.
அதே மாதிரி இந்த மக்கள் சீக்ரெட் சொசைட்டி, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஸ்கல் அண்ட் போன் சீக்ரெட் சொசைட்டி. இந்த விஷயத்தை பற்றி எந்த டீட்டெயிலும் இருக்காது, ஆனால் இப்படி ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்படி நம்மளே இருக்கும்போது இவங்களாம் எப்படி உலகத்துக்கு போய் சொல்லிக் கொடுக்குன்னு நினைப்பாங்க? இவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு இவங்களை தேடி அவன் வந்து ஒரு மென்டார், ஒரு குரு, அவனோட ஆட்கள்லாம் கண்ணை மூடிட்டு நம்புவான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இது வெறும் நல்லவங்க மட்டும்தான் இருக்காங்க, பணக்காரன் மட்டும்தான் இருப்பான், இங்கே ஒன்றும் ரூல்ஸ் இருக்குது, சொசைட்டி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணு. இப்போ இந்தியாவில் இவ்வளோ கம்யூனிட்டிஸ் இருக்குது, அவன் கம்யூனிட்டிஸில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் கொடுப்பான். ஓகே, இங்கே வந்து அப்படி அவனை கொடுப்பான், ஆனால் வெளியே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தரவா கொடுக்க மாட்டான், அப்படி கொடுத்தா சம வட்டி கொடுப்பானோ. சொசைட்டியில் அப்படி இருக்கும்போது அவனால் ஏன் அப்படி இருக்க மாட்டான்? சாதாரண இவங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்போது, ஒவ்வொரு கம்யூனிட்டி இல்லையா, நான் பேர் சொல்ல வரும்போது, அந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்கும்போது வெளியே வந்து உள்ளவங்களை எப்படி உள்ளே விடுவானே? ஓகே, ரெண்டாவது இவங்க அவனுக்குள்ளே மட்டும்தான் ஷேர் பண்ணிவிடானா, மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணிவிடானா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்குள்ளே மட்டும்தான் அந்த விஷயம் ஷேர் பண்ணுவோம், வெளியே யாருக்கும் அந்த விஷயத்த சொல்கிறது கிடையாது. ஆப்வியஸ்லி இது வந்து எல்லோரும் யோசிக்கிற விஷயந்தான், எல்லாருமே பண்ணுற விஷயந்தான். இவங்கள்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய கல்யாணம் பண்ணி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கேவலமாக சித்தவா பொண்ணு, மாமன் பொண்ணு, சித்தவா பொண்ணு, என்ன சொல்லுவாங்க, சித்தி பொண்ணு, இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே கல்யாணம் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா சொத்து வெளியே போயிடக்கூடாது, இந்த சீக்ரெட் வெளியே போயிடக்கூடாது, இது இதுக்காக இந்த லெவலுக்குலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து பியர் குரூப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணி அதுதான் அந்த சீக்ரெட் சொசைட்டி வச்சுருக்காங்க. கொடுமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லோரும் வந்து ஒன்று வந்து இந்த புக்கு இவங்க எழுதுனது கிடையாது, இன்னொருத்தங்க யாரும் எழுதுனது, அப்படியே எழுதின புக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதோட கொடுமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இதில் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, தப்பான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ வந்து இவங்க இதை கூட ஃபாலோ பண்ணி பெருசாக இருக்கூடாது அப்படின்னு, எங்கேயாவது போய் இவங்க மாட்டிட்டு முழிக்கணும், எல்லோரும் நம்மள மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ரெண்டாவது வந்து தப்பாக சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ கொடுமையான விஷயம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இவங்க எல்லோரும் மட்டுமே சேர்ந்து, இவங்க எல்லோரும் மட்டுமே படித்து, இவங்களுக்குள்ள ஒன்றும் ஷேரிங் பண்ணி, இவங்க மட்டுமே பணக்காரராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. எஸ், இதில் தப்பு இல்லை. இப்போ எம்எம்ஜி குரூப் அப்படின்னாலும் கூட வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து தனித்தனியாக எல்லோரையும் படிக்க வச்சோம்னா தனித்தனியாக ஷேர் பண்ணால் யாரும் பண்ணல. இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும்போது எல்லோரும் நான் படித்து கொடுத்த விஷயங்கள், ட்ரைனிங் கொடுத்த விஷயம் ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் ஷேர் பண்ணி அவங்க படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது மூலமாக ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, ஒவ்வொருத்தவங்க ஒருத்தர் வீட்டில் போய் தங்குறது, இவ்வளோ விஷயங்களை வந்து எம்எம்ஜி மூலமாக நடக்குது. ஸோ ஒரு நான் சாதாரண இதே இப்படி இருந்து ஒரு பெனிஃபிட் ஆகும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒன்றா இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க சீக்ரெட்டு இவங்களுக்கு சக்ஸஸான விஷயங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு விஷயத்தை இவங்க தெரிஞ்சுவிடுவாங்க. முதல்ல இவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிடுமா வேண்டாமா, படிக்கணுமா வேண்டாமாங்கிற விஷயம் வந்து வெளியே வந்துடும். ஏன்னா இவங்களாம் ஒரே குரூப்பு, அதனால் இவங்க தாராளமாக அவங்க சொல்கிறத கேட்பாங்க. விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து யேல் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குது, அங்கே வந்துட்டு ஸ்கல் அண்ட் போன் அப்படின்னு ஒரு சொசைட்டி இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் வெளியே உள்ளவங்க போவாங்க, வருவாங்க, மீட் பண்ணுவாங்க. ஆனால் பெருமையோடு சொல்லிவிடுவாங்க அந்த சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க எப்போ போகிறாங்க, யாரை மீட் பண்ணுறாங்க, யார் யாருக்கு மென்டர், அவங்களுக்குள்ள என்ன பேசுகிறாங்க, இந்த விஷயம் வந்து யாருக்கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க பேசி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாலும் சரி, பார்க்குறவங்களுக்கு புரியாது, அவங்களுக்குள்ள வேறு ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்துகிட்ருக்கோம். நார்மலாக தான் பேசுவாங்க, வேறு ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கும், அந்த மைண்டு நம்மளுக்குள்ளலாம் இறையறது அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டியில் இவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து எல்லாமே வந்து இவங்க ஷேர் பண்ணுவாங்க. சில ஷேர் பண்ணது என்னென்ன அப்படின்னா, என்ன நினச்சேன், என்னென்ன ஆசைப்படுதாங்களோ, என்னென்ன நினைக்கிறோன்னு நினைக்கணும். எல்லாருக்கூட ஆசைகள் வேறு, எல்லாருமே வந்து கூடி கூடியாக பணம் வைக்கணும், கூடி கூட சுத்து, அந்த ஆசை இருக்காது. எல்லாருக்கும் வேறு ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு எல்லோரும் வேறு வேறு மாதிரி வச்சுப்பாங்க. இவங்க சொல்லிக் கொடுக்குற இந்த ஃபார்முலாஸை நம்ம எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், எல்லோரும் என்னென்ன ஆசைப்படுதாங்களோ அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு இது சொல்லும்போது ஞாபகம் வருது, இப்போ நிறைய பிரபஞ்சத்திட்ட கேட்கணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இது யாருக்கும் இருக்கட்டாகுது, யாருக்கும் இருக்கட்டாகல, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய தெரியல, ஏன்னா நான் நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் இன் விஷுவலைசேஷன், என்ன நடக்கணும்
அப்படின்னு நினைக்கிறது அந்த விஷயத்தை எடுத்து காட்டுவேன். அந்த 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 மாதிரி நான் யோசனை பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு பிரபஞ்சம் தேடிட்டு கிடைக்கும்னு சொல்கிற அந்த வார்த்தைகளும் என்ன மாதிரி மென்டல் பிளாக்ஸு, எது வைக்காமல் எப்படி பார்க்கணும், எப்படி பழகணும், எப்படி மென்டரை தேடி வந்துருக்கணும், நம்ம எப்படி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், படிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணும், படித்த விஷயங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இப்படின்னு இவ்வளோ விஷயங்களும் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டு பிரபஞ்சம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பிரபஞ்சத்தை கேட்டால் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், எனக்கு வந்து உண்மையிலே இந்த விஷயம் நடக்குதா பிரபஞ்சத்தை கேட்டால் நடக்கும் ஒரு பக்கம், அதுக்குள்ள தேவையான பொருள்கள், தேவையான விஷயங்கள், தேவையான டூல்ஸு அதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இல்லை கண்ணை கட்டிட்டு நான் வந்து பார்க்க போகிறேன்னா கண்ணை கட்டிட்டு பார்க்க முடியாது, கண்ணை திறந்து தான் பார்க்கணும். நல்ல தூக்கம் வருது படிக்க போகிறேன்னா தூக்கத்தில் படிக்க முடியாது. இப்படி நிறைய சின்ன சின்ன டெக்னிக்கலை நம்ம ரெடி பண்ணாமல் பிரபஞ்சத்தை கேட்டு கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு டெக்னிக்ஸ் தான் இந்த ஒரு விஷயமா இருக்கும். சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னக்குட்டி உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள். இதில் நிறைய விஷயங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் இவங்களாம் ஊர் ஊராக நாடு நாடாக போய் நம்ம இந்தியாவில் வந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு அமைக்கிட்டு வந்தோம்னா இவன் பிரிட்டன்காரன் இல்லைனோ. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் அவ்வளோ பழமை வாய்ந்த விஷயங்கள், அவ்வளோ அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னோட்டி உள்ள விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம நம்ம தமிழ்நாட்டிலே சரி, ராஜராஜ சோழன் அவங்கவுங்கெல்லாம் பெரிய ராஜா, இவங்கெல்லாம் ராஜ பரம்பரை, ராஜ ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குமோ, இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னது. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்ஃபார்மாக சூப்பராக இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இந்த விஷயங்கள் வந்து நடக்குது, இந்த மைண்ட் பிளாக்ஸ் நமக்குள்ளே இருக்குது, இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பேசிக், ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். பட் அதில் அவ்வளோ ஆழமான கருத்து, நாசமாக போகிறதுக்கு அவ்வளோ ஆழமான விஷயங்கள் அதில் இருக்குது. அதை பண்ணலாம் இருக்குது அப்படின்னா ரஷ்யன், அரபிக், லாட்டின் இந்த மாதிரி ரஷ்ய நிறைய வந்து லாங்குவேஜ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து அவங்க மீட் பண்ணுற இடம், ஏன்னா இதெல்லாம் உலக பணக்காரங்க மீட் பண்ணுற இடம். கண்டிப்பாக அந்த விஷயம் தான் என்னை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இருக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் பேசாத நாடுகள் எவ்வளோ இருக்கு, பழசு நிறைய எழுதி வச்சு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து காலப்போக்கில் மாற 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 அது சிம்பிளாக மக்களுக்கு வந்து சேர்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் இல்லை, சில நேரத்தில் அந்த காலத்தில் உள்ளது வர 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 கடைசியில் நம்ம யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்துடும். என்ன சொல்லாங்கன்னா அவன் சொல்லிக் கொடுத்தது ஒன்று நம்ம படிக்கிறது ஒன்றாயிரும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ லட்ச லட்சமாக ஆனால் வேருக்கு வந்து போய் சேரும் ஒன்றும் தெரியாது. பட் வந்து ரொம்ப குறைய பேருக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். 7 பில்லியன் இருக்கிற அந்த நாட்டில், இந்த உலகத்தில் ரொம்ப குறைய பேருக்கு தான் போய் சேருது. பட் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கோ அவங்க வாழ்க்கை வந்து சொர்க்கமாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் பேச்சை கேட்கணும் அப்படின்னா யாரை பேச்ச கேளுங்க, அதாவது யார் வந்து நீங்கள் யாராக ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அவங்களோட பேச்சு கேளுங்க. நீங்கள் யார் வாழ்க்கையை மாதிரி ஆக விரும்புன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேச்சு கேளுங்க. எந்த மாதிரி இப்போ வந்து நிறைய ஸ்பீக்கராக இன்ஃப்ளூயன்சராக அவங்க ஒரு பெரிய குரூப்பை லீட் பண்ணுறாங்க, பணத்துலேயும் சந்தோஷமாக இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா அப்படியேப்பட்ட ஆளை ஃபாலோ பண்ணுங்கள். பணம் 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 அப்படின்னா பணத்தை ஆளை பண்ணுங்கள். பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிறத முழுமையாக கேளுங்க. அவங்க சொல்லிக் கொடுக்க ரெடியா அப்படிங்கிறது முக்கியம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, பட் அவங்ககிட்ட அது இருக்கா அப்படின்னு பாருங்கள். அது இன்ஃபர்மேஷன் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வர்றதுக்கு முதலே வந்திருக்கும். பட் நிறைய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஆண்ட்ரூ கார்னிகி இல்லையா, இந்த ரிச்சன் திங் அண்ட் ரிச் புக்கு சம்மந்தப்பட்ட இவங்க வந்து பண்ணவனே எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கணும். ஹென்ரி ஃபோர்ட் இல்லையா, அவங்க அவர் எல்லோரும் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, இது வந்து எல்லாருக்கும் சேர்ந்த காம்படிஷன் நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ண விஷயங்கள். இந்த விஷயம் இப்போ லீக் ஆகினா தெரியாமல் தெரியாமல் சீக்ரெட் சொசைட்டி வழியாக வந்து இது காமன் மேனுக்கு வந்து சேர்ந்துருக்கு. பட் இது இன்னும் காமன் மேனுக்கு போய் சேரலை.
எப்படியே சேர்ந்தாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இந்த விஷயம் வந்து வெளிய வரதுக்கு பயங்கர கஷ்டம், நிறைய எதிர்ப்பு நிறைய நடந்துருக்கு. இதுல இன்னொரு ஒன்னு குரூப் இருக்கு, ஸ்கல் அண்ட் போன் சிஸ்டம் மாதிரி 33 டிகிரி மெம்பர்ஸ் குரூப் அப்படின்னு இருக்கு. அந்த குரூப்பில் உள்ளவங்க கொஞ்சம் நல்லவங்க, சரி பண்ணலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஷயங்கள் தான். இதே விஷயங்களை வந்து கிளாஸ் ரூமில் வச்சு படிக்க விடுறது கிடையாது, இது வந்துட்டு ஒர்க் ஷாப்பு அவங்க கூட ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்களுக்கு படித்து கொடுப்பாங்க. சரியா? ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோழி ஆடு மாடு மிருகங்கள் எப்படி தன்னோட நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா புக்கு படிக்கிறது மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ புக்கு படிக்க விடாமல் பண்ணுறது அந்த மாதிரி ஆட்கள் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு அதான் புக்கு படிக்க பிடிக்க மாட்டேங்கு, அது காலத்துலேருந்து அந்த மாதிரி படிக்க வச்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு அதை புக்கு படிங்க. நிறைய புக்ஸ் படிக்கும்போது எவ்வளோ புக்ஸ் படிக்குமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயங்கள் வந்து நம்ம நிலைநாட்ட முடியும், இந்த விஷயத்துக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பெரிய பெரிய பணக்காரலாம் பர்பஸாக இது பண்ண முடியாமல் வைக்கிறது காரணம் என்னென்னா, இவங்களாம் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா, புக்ஸ் படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் விவரம் தெரியும், நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஆட்சி பண்ண முடியாது, பணக்காரராக இருக்க முடியாது, நிறைய பொருள் சேல் பண்ண முடியாது இப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவங்களை படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும், புக்கு படிக்கும்போது போர் அடிக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தந்த சீக்ரெட்ஸ் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. இவங்களை வந்து இப்போ நிறைய அரசியல்வாதிங்க, நிறைய அரசியல்வாதிகள்லாம் மக்கள் முட்டாளே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க, இவங்க வந்து அவங்கள ஆள முடியும். படித்தவன் பெரியாளன்னா பேர் கேள்வி கேட்டுருவான். அதனால அவங்க பர்பஸை பண்ணியிருப்பாங்க தெரியுமா, நம்ம அரசியல்வாதிகள் சிலவங்கலாம் பண்ணுவாங்க. சில ஊரில் ஜமீன்தார்கள்லாம் படிக்க விடாமல் பிள்ளையில ஸ்பெஷலாக வந்து செங்கல் சூழலில் வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணப்பட்டு தான் நம்மளாம் தடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ புக்கு படிக்க ஆரம்பிங்க, நிறைய ரீடிங். யாரும் நினைக்கிறது என்னென்னா, நம்ம பிள்ளைகள்லாம் படிக்க காலேஜ் போகுது, எழுத படிக்க தெரியுது, பெரிய பெரிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் இவங்க இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு பர்பஸாக ஆக்கப்பட்டிருக்கு. ஃபானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் முதல்ல ஸ்கூலில் இருந்தது, அதை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டு எரிச்சல் விட்டு படித்து அதுக்கப்புறம் படிப்பு வைத்துடணும். இன்னொரு விஷயம் எனக்கு இதில் புரூவாகுது என்ன அப்படின்னா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளோ படித்தவனும் கூமுட்ட மாதிரி இருக்கான். பிஹெச்டி முடித்தான், அதை முடித்தான், அப்புறம் பார்த்தாலும் அவன் அவனுக்கும் படிப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி இருப்பான். அப்போ தான் புரியுது இந்த படிப்பை நம்மளை வந்து எவ்வளோ கிணையாக்கி வச்சுருக்காங்க. எல்லோரும் டிகிரி படித்தேன், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், பிஜி முடிச்சிருக்கேன், அது முடிச்சிருக்கேன்னு சொன்னால், பட் அவனோட அதோடு அவன் அழிவுக்கு நிறைய காரணமாக இருக்கும். அவன் முன்னேற இல்லாமல் இருக்கிறதுக்கு, பணக்காரன் ஆகிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு, மக்களை வழி நடத்த முடியாமல் இருக்கிறதுக்கு, அவன் தனியாக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருவான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களாம் பர்பஸை பண்ணி வச்சது. இதில் உள்ள பகடக்காய்கள் தான் இந்த படிச்சுட்டு பீத்து கட்டலையோனெல்லாம். நம்ம பிள்ளைலாம் நிறைய காலேஜ் போய் படிக்க நினைக்கும், பட் அதுங்களாம் பெருசாக சக்ஸஸ் ஆகுது இல்லாமல் காரணம் இதுதான். எனக்கு பப்புன்னு பழிச்சரியுது, எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ப்ராக்டிக்கலாக விஷயம் நம்ம பார்க்குறோம் நைட்டில், லைஃப்பில் நடக்கலையா, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கிறது காரணம் வந்து நிறைய ரீடிங் பண்ணனால தான். பட் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இவங்க ரீடிங் பண்ணுறதே மறந்துடணும், ரீடிங் பண்ணுறதே விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பில்கேட்ஸ் எல்லாம் சொல்லுது, நம்ம வருஷத்துக்கு 50 புக்கு ரீட் பண்ணணும், செலக்ட் பண்ணி ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ரீடர்ஸ் தான் லீடராக இருப்பாங்க, யார் ரீட் பண்ணுறவங்களோ அவங்க தான் லீடு பண்ணுவாங்க, அவங்க தான் பெரிய லீடர்ஸாக இருப்பாங்க. அது உள்ள டெக்னிக்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் படிங்க, ரீடு பண்ணுங்கள். எவ்வளோ ரீடு பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம பணக்காரனாக முடியும், உலகத்துக்கு தேவையான எல்லா விஷயம் கிடைக்கும், லீடராக முடியும், லீடும் பண்ண முடியும், பணக்காரங்களும். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் நம்மளை உலகத்தை லீடு பண்ண எல்லா லீடர்ஸும், பெரிய பெரிய லீடர்ஸும் இவங்க எல்லாருமே இந்த 33 டிகிரி குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ். இவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அந்த குரூப் மெம்பர்ஸ் அப்படின்னு. ஆனால் அங்கே என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க அது யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரைனிங்கு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒன் ஆன் ஒன் கொடுப்பாங்க, மொத்தமாக கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு லெக்சர் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படி தான் போகும். எனக்கு இது பார்க்கும்போது செமினார்னு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் 500 1000 டிக்கெட்டு இவனால் சொல்லிக் கொடுக்குறதும், பர்சனல் கோச்சிங்லாம் 1-to-1
யார் எங்கே ஸ்டக்காயிருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா, அடுத்து நீங்கள் எங்கே போகணும், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த விஷயங்கள் நடக்கு. கூட்டத்தை கூட்டமாக சூப்பராக சார் செம நாளை இருந்து ஃபாலோ பண்ணுறேன்னு போயிடுவாங்க. எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா யாருக்கு தெரியாது. ஸோ இவங்க மெத்தடை பார்க்கும்போது இது எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு தோணுது. 1-to-1 தான் அவங்க கொடுக்குறாங்க. எது வந்து அவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னா, இந்த 1-to-1 ஹெல்ப் பண்ணுறது தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. 1-to-1 பர்சனல் கோச்சிங்கில் நடந்துற பயங்கரமான சக்ஸஸ் வந்து குரூப்பில் சொல்லி கொடுக்கும்போது நடக்கிறதில்ல. மெம்பர்ஸ்க்கு மெம்பர் அவங்க எல்லோரும் ஒன்றா இருந்து படிக்கிறது வந்து கூட்டமாக சொல்லிக் கொடுக்கும்போது படிக்கிறதில்ல. 1-to-1 வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சரியாக நினச்சிங்கன்னா ஓகே, தப்பாக நினச்சிங்கன்னா வெரி குட். ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தை வெளியே வைக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பொட்டி கடையில் உட்காந்துட்டு பேசுவோம் தெரியுமா, சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும், பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும், இவன் பணக்காரன் என்ன பண்ணியிருக்கணும், இவன் 5 ரூபா காசுக்கு டீக்கு வந்து கடன் சொல்லிட்டு போவான், ஆனால் அவன் உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம இருக்கக்கூடாது. சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், இவங்க பேசுகிற விஷயங்களை வந்து ஒரு 2 பேர் மீட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அவங்கள ஒரு 20 நிமிஷம் நம்ம ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டாலும் சரி நமக்கு புரியாது. சிலது ஒத்துக்கிட மாட்டோம், சிலது நமக்கு பவுன்ஸ் ஆகும், ஆனால் அவங்களுக்குள்ள அது புரியும். குரூப்பில் நடக்கிற இன்னொரு ஒரு மெத்தட் பார்க்கலாம். இவங்க எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நான் அப்ரண்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்ம பெருமையாக நான் இப்போ அப்ரண்டிஸாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவனை கேட்டாலும் நான் சூப்பர்வைசராக இருக்கேன், எனக்கு அண்டரில் ஒரு 10 பேர் இருக்கு, அண்டர்னா அண்டர் கிரவுண்டடா, நான் இத்தனை பேரை வந்து லீட் பண்ணிகிட்ருக்கேன், நான் சூப்பர்வைசர். இதை தான் பெருசாக சூப்பர்வைசர், நான் ஒருத்தன் தான் இருப்போம், கீழே இருக்க மாட்டேன். புரியுதா இந்த சொசைட்டிஸ் வந்து எப்படி பழகிறாங்க, நம்ம எப்படி பார்க்குறோம். ஒரு காமன் மேன் வந்து தன்னை பெருமை பேசுறியாக நினச்சி செத்து போடுவான், இதனால் இவன் படிக்கிறது ரெடியாக இருக்க மாட்டான். அந்த சொசைட்டியில் சீக்ரெட் டான்ஸ்கள் இந்த இலுமினேட்டி சொசைட்டியில் ஒருத்தவங்க வந்து நான் அப்ரண்டிஸ்னால் காலம் ஃபுல்லாக அப்ரண்டிஸாக இருப்பாங்க, அவங்க காலம் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க, குரு இருப்பாங்க, அவங்களும் மென்டராக இருப்பாங்க, அவங்களும் ஒரு அப்ரண்டிஸாக இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி அப்போ எல்லோரும் அப்ரண்டிஸாக சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா இவங்க வந்து இவங்களுக்கு பணம் எதுவும் கிடைக்காது, பட் படிப்பு நிறைய கிடைக்கும், நிறைய நாலேஜ் ஷேர் ஆகும். நம்மளை எத்தனை பேர் நம்மளை கேட்டால் நான் அப்ரண்டிஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது விருப்பப்படுவாங்க. எல்லோரும் சூப்பர்வைசராக இருக்கார் இன்றைக்கி, அவருக்கு ஹெட்டு, இவருக்கு மேனேஜர், அதுக்கு தலைவர், புரியுதா அவனால் எப்படி நடந்துகிட்ருக்காங்க. நம்மளாம் ஒரு சாதாரண ஆவரேஜ் சாக்கடை மக்கள், நான் சொல்லலாம் இவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கும், எவ்வளோ பில்டிங்காக இருக்கு, என்னென்ன இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி பெருமை பேசுறது தான் நம்ம ஒரு மேட்டராக இருப்போம். பட் அவனால் வந்து அதில் கவனம் இருப்போம், அவன் வந்து எப்படி மக்கள் உலகத்தை ஆள்றதும் அவ்வளோ பெரிய பணமாக இருக்கிறது எப்படின்னா அதுதான் அவனுக்கு பெருசாக தெரியும். அப்ரண்டாஸ் இருக்கிறத கௌரவமாக சொல்லுவான் அவங்க சொசைட்டிக்குள்ளே, வெளியே கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, இவங்க எல்லோரும் காலம் ஃபுல்லாக யாரையாவது இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க பேசினாங்க அப்படின்னா இவங்க தான் என் மென்டார் அப்படின்னு காலம் ஃபுல்லாக சொல்லுவாங்க, பப்ளிக்காக சொல்லுவாங்க, எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவாங்க. இது வந்து வெளியே உள்ள சொசைட்டியில் ஒரு காமன் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை வந்து பேசப்படாது, அவனோட மென்டார் யாருன்னு வெளியே சொல்ல மாட்டான். நம்ம டீமில் என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சுற்றி சுற்றி நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன், ட்ரைனிங் எடுத்தேன்னு சொல்லுவான், நான் எங்கே ட்ரைனிங் எடுத்தேன்னு சொல்ல மாட்டான். இதுதான் இவன் சாவுக்கு வழி. யார்கிட்ட படித்தேன்னு சொல்ல மாட்டான், யார்கிட்ட படிச்சுட்ருக்கேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா கௌரவம் வீணாக ஏன் அவனை இழுத்து விடுவானே, நீ என்ன மதிடா அவனை ஏன் நினைக்க, அவன் மென்டர், அவன் ஒரு கேனப்ப, அவன் சொல்லி கொடுத்தானே அப்படி இருக்கு, அது ஒரு பக்கம். பட் அவனை பெருமையாக பேசாத, அவன்கிட்ட நீ போயிடாத. இந்த சொசைட்டியில் நான் மட்டும்தான் படித்து நான் தான் விவரமாக இருக்கணும், நீங்களாம போய் படிச்சிடாதீங்கடா. ட்ரைனிங் வர எல்லோரும் அந்த டிக்கெட்டுக்கு எல்லோரும் புக் பண்ணி வருவாங்க, ஆனால் பர்சனல் கோச்சிங் வரும்போது ஒருத்தன் மட்டும்தான் வருவாங்க, அவங்க டீமுக்குமே யாரும் கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் படித்து பெரிய ஆளாகணும், வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு. நான் சொல்கிற விஷயங்கள் பேசிக் தான், ஆனால் அந்த சொசைட்டி, ஸ்கெல் அண்ட் போன் சொசைட்டி, சீக்ரெட் உலகத்தை ஆள்ற சொசைட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமும் சாதாரண தேர்ட் கிளாஸ் மக்களுக்குள்ளே நடக்கிற விஷயமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஏன்னா இவன் மென்டர்னு சொல்ல மாட்டான், மென்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டான், நான் படிச்சிட்ருக்கேன்னு சொல்ல மாட்டான், நான் சூப்பர்வைசர், அதுக்கு ஹெட்டு இதுக்கு ஹெட்டு, அவ்வளோ பெரிய சொத்து வச்சுருக்கேன், இவ்வளோ பெரிய சொத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கேன், அவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், பெருமை பேசுகிறதுலே சாவான் இவன். அங்கே தலை வணங்கியே கொண்டு போவாங்க, உலகத்தை ஏன் ஆள்றாங்கன்னு தெரியுது. சொசைட்டியில் அவங்க வந்துட்டு ஒரே ஒரு ஆளை வச்சு
தான் படிப்பாங்க. ஒரே ஒரு மென்டர் தான் இருப்பாங்க, லைஃப் லாங் அந்த ஒரு மென்டர் இருப்பாங்க. வேறவங்கள்ட்ட படித்தாலும் சரி அவங்க தான் மெயின் மென்டராக இருப்பாங்க கடைசி வரைக்கும். இங்கே வந்து நம்ம ஷாப்பிங் சென்டர் மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வரும், அவனை அடைட் பண்ணி அங்கே போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணுது, அப்புறம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுது, இப்படியே திரு திருவா அழிஞ்சு. எஸ் கண்டிப்பாக பணம் சம்பாதிச்சிடான், கொஞ்சம் இது பண்ணிடுறான், என்ன பண்ணிடுறான், பட் வாழ்க்கையில் முழு சாம்ராஜ்ய சாராம்சத்தை அடைஞ்சி அவனால் பண்ண முடியுமானா, தட்ச கிளிபுரி. எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தூக்கி ஏறி போட்டுச்சு. அதே மாதிரி ஒரு மென்டர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும், நம்ம என்ன படித்தோம், அந்த பிள்ளை எப்படி படிச்சு. ஒரு தாயால் ஸ்கூலில் ஏன் வந்து 500 பிள்ளைகளை ஒன்றா வளர்க்க முடியல, அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏய் சத்தம் போடாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாது, ஒரு ஆர்பி மாதிரி அவங்கள அடக்கி உடக்கி இண்டிவிஜுவலாக அவங்க வெளியே வர முடியாமல் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைக்கு தனியாக அதுக்கு எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்போ பண்ணணும், ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்து செய்ய முடியும். தாய் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பார்க்க முடியும். அந்த மென்டரால் ஏன் அவ்வளோ பயங்கரமாக பண்ண முடியுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரே ஒருத்தவங்க இருப்பாங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ ஒன் டு ஒன்னாக பேசும்போது அவங்களுக்கு எதை செய்யணும். இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லோரும் ஒரு ரூட்டில் போயிட்டுருப்பாங்க, நான் எல்லாத்துக்கும் அதை கவனிச்சிட்ருப்பேன். ஸ்பெஷல் அப்போஸ்லும் கொச்சிங் இருக்காங்க, கூப்பிட்டுங்க வா, இது இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, இதில் இதை ஆட் பண்ணு, இதை இப்படி செய், அதை அப்படி செய், அங்கங்கே ஒரு தட்டு தட்டி வச்சா பயங்கர ஒரு மாற்றங்கள் இங்கே நடக்கும். அப்போ தான் புரியுது, இது ஒன் டு ஒன்னால் தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், கூட்டம் கூட்டமாக சொல்லிக் கொடுத்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி அந்த மென்டாருக்கு இருக்கலாம், அந்த மென்டாருக்கு மென்டார் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக மென்டார் மட்டும் ஆக முடியாது, அவங்க யார்கிட்டயாவது ஒரு அப்ரண்டிஸ் எடுப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்லுறேன் சார், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏய் இவர் ரெண்டாடா பருப்பு இவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நீ எப்போ திரும்பி வந்து பாருடா, நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன், ஏன்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கும் மென்டார்ஸ் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட படிச்சுட்டே இருக்கேன், அவங்ககிட்ட ஜெயிச்சிட்டே இருக்கேன். யா எல்லோரும், நாங்களும் ஒரு பெரிய குரூப்பு, நாங்கள் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம். எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், அதுவும் ஒரு மென்டார். ஒரு மென்டார்கிட்ட போய் படிக்கும்போது தெரியும், ஒன் டு ஒன் மென்டர்ஷிப் தான் பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் கூட்டக்கூடமாக படிக்க வச்சு தான் எங்கே போகிறேன்னு தெரியாமல் போய் நிற்காங்க. இந்த சொசைட்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவங்க எல்லோரும் சேர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உள்ளே எடுக்கிறதுக்கு முன்னுக்கிட்டே எனக்கு என் கன்சல்ட்டிங் காலேஜ் ஞாபகம் வருது, எல்லாத்தையும் கன்சல்ட்டிங் போது ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசும்போது அவன் வந்து இவனுக்கு கோச் பண்ணால் அவனுக்கு புரியுமா புரியாதா அப்படின்னு தெரியும், இவங்க நினைக்கிற ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியும். இவங்கிட்ட வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, இவனால் இது படிப்பானா, படிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவானா, அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ரெண்டாவது இவனுக்கு சொன்னால் புரியுமா, ரெண்டு விஷயம், டீச்சபிள் அண்ட் கோச்சபிள். ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு அவன் எவனை மெனக்கிடுறான் இல்லையா, எல்லாம் படிக்க நினைப்பான், ஆனால் சும்மா சொல்லித்தாங்க அப்படின்னு நினைப்பான், அல்லது இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி மேட்ச் இருக்குது அப்படிமா, எனக்கு சீரியல் பார்க்கணுமா, டிவி பார்க்கணுமா, அந்த வேலை இருக்குங்க, என் சொத்துக்கு வேலை பார்க்க போகிறேன்னா, சம்பளம் இருக்குமா, ஃபேமிலி விட்டுட்டு வர முடியாதம்மா, 1000 விஷயங்கள் இருக்கும். ஸோ அவன் படிக்கிறதுக்கு அவன் அவ்வளோ முயற்சியில் இருக்க மாட்டான், திஸ் இஸ் டீச்சபிள். கோச்சபிள் அப்படிங்கிறது வந்துட்டு சொன்னால் இவன் மண்டையில் ஏறுமா, மமதையில் இருக்கானா, மண்டையில் வந்து அந்த கப்பு நிறைஞ்சிருக்கா, தன்னை பருப்புன்னு நினைக்கானா, இப்படி எல்லா விஷயங்களும் கோச்சபிள். ஸோ இந்த டீமில் எவனையும் பணக்கார எல்லாம் உள்ளே வர முடியாது அதில். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகதுன்னா, ஒரு கிளப் இருக்குது தாடுது மேலச்சில், சச்சின் வந்து அதில் மெம்பர் கிடையாது, சச்சின் ஒய்ஃபும் மெம்பர். அங்கே என்னென்னா படித்தவங்க மட்டும் தான் உள்ளே எடுப்பாங்க, சச்சின் வந்து 10 தான் பிடிச்சிருக்காரு, எடுக்கல, உலக ஃபேமஸு, ஆனால் அவருக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ இந்த குரூப்பில் வந்து அவனால் டீச்சபிள், அவனால் சொல்லிக் கொடுத்தா புரிவானா அப்படிங்கிற விஷயம், சொல்லிக் கொடுத்தா கோச்சபிளாக இருப்பானா, அந்த ரெண்டு விஷயம் வந்து அதில் பார்த்துட்டு தான் மக்களை உள்ளே எடுக்க, அந்த டீமில் அப்படி தான் சேரவே முடியுமா. வெளியே அந்த விஷயந்தெல்லாம் உள்ளே வரது முன்னாடி எல்லாம் செக் போட்டு தான் பண்ணுறாங்க, எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிஞ்சால் இது எவ்வளோ பேசிக் பேசிக்கான விஷயங்களை அவங்கள கண்டுபிடிச்சி இந்த சொசைட்டி நடத்துது அப்படின்னு தெரியும். குரூப்பில் வந்து உள்ளே போனால் ஒன்று வந்து உள்ளே போக முடியாது, அப்படியே இதை தெரிவித்த அப்படியே உள்ளே போனாலும் சரி அவனுக்கு யாரும் எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க, சும்மா போவான் குரூப் கூட இருப்பான் பார்ப்பான் வைப்பான் அவ்வளோதான், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம இது இருக்குல்ல, ஒரு சிஷியன் வந்து எப்போ உருவாகிறானோ அப்போ குரு முன்னாடி வருவார் அப்படின்னு, எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அவன் எப்போ படிக்கிறதுக்கு ரெடி ஆகணும், சொல்லிக் கொடுத்தா புரியணும் தரும், அன்றைக்கி தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அது வரைக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், கூட கூடமாக சுத்தம் வைப்பான். சிலவங்க வந்து பல வருஷங்கள் ஆகும், இன்டர்வியூ ப்ராசஸ் தான் நடக்கும், பேச்சுவார்த்தை தான் நடக்கும், பட் அவங்கள உள்ளே செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிகிறதும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய, எல்லோரும் என்கிட்ட படிக்க வராங்க பட் எல்லோரும் பீக் லெவலுக்கு போக முடியுமா அப்படின்னு தெரியல.
அதே நேரத்தில் சிலவங்க வந்து எல்லோரும் படிக்க வராங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்ச உடனே உடனே உலகத்தை என்ன விட ஒன்றும் கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அதை மறந்துடுவோம், இதே போதும் இப்படியே பிக்கப் பண்ணி போகிறேன்னு போயிடுவான். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அப்போ தான் தெரியுது இவங்க டீச்சபிள் இல்லை, இவங்க கோச்சபிள் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயும் வந்து மனுஷங்க வந்து ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. விஷயம்லாம் எவ்வளவு பெரிய உண்மைகள் தெரியுமா? யாராவது ஒரு கோச்சாக இருந்தீங்க, ஒரு மெட்ராக இருந்தீங்க, நீங்கள் யாருக்கும் கற்றுக் கொடுத்தீங்க, யாரும் நீங்கள் சொல்கிறத கற்றுக் கொடுக்கல, யார் நீங்கள் சொல்லும்போது கற்றுக் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். எவ்வளோ பெரிய பெரிய மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாதனையாளராக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் என்ன தெரியுமா? அவங்க எவ்வளோ டம்ப், அவங்களுக்கு என்ன தெரியாதுங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாது. இதுதான் அந்த சீக்ரெட் அண்ட் ஸ்கல் ஃபோன் சொசைட்டியில் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு. யாருக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது, என்ன தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுதோ அவங்க அதை தேடி படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சொசைட்டியில் அப்படி நடக்காது. ஏன்னா எல்லாரும் தன்னை பருப்புன்னு நினைக்க மாட்டான், நமக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க, அவங்க கைடு பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த நிறைய மார்வாடி சொசைட்டி இந்த மாதிரி சொசைட்டியில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து ஒரு சாதாரண ஒரு பெரியாள் ஒருவர் எல்லோரும் அவங்களுக்கு எஞ்சி மதிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க தான் ஒரு முக்கியம்னு சொல்லுவாங்க, அவங்க தான் ஒரு மெயின் ஆளுக்கள் அப்படின்னு. எப்போவுமே அவங்க அவங்களுக்கு தலைவானுங்கிற ஆளாக இருப்பாங்க. இவன் கோடீஸ்வரனாக இருப்பான், பெரிய பெரிய இதெல்லாம் நடத்துவானா, அவங்களுக்கு தலைவானு. ஏன்னா இன்றைக்கி பணம் கொடுத்தது, அவங்கள ஹெல்ப் பண்ணது, அவங்கள எப்படி நடத்தணும், யாரை வைக்கணும், என்ன பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறது அவங்க தான். அதனால் அந்த தலைவானுங்கிறது எப்போவுமே வணங்கிட்டு இருப்பாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு 10,000 சம்பளம் வாங்கினாலும் அம்மா தூக்கி குப்பையில் போட்டது, அப்பா தூக்கி குப்பையில் போட்டு உலகத்தில் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் மதிக்காமல் போயிடுது. அவன் ஏன் முன்னேறதான், நம்ம ஏன் அடி வாங்குதுன்னு இப்போ தான் தெரியும். இந்த மாதிரி திமிர் பிடிச்சி ஆங்காரம் பிடிச்சி பண்ணவனுக்கு யாராவது சொல்லி கொடுக்குன்னு நினைப்பாங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுன்னு நினைப்பாங்களா? இந்த தருதலை ஆகிட்டே போயிட்டுருக்கோம், இன்னும் நாசமாக போயிட்டுருக்கோம், ஒருத்தரலும் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. இவங்க சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன கேட்குறேனோ அதை அப்படியே எடுத்துக்கிடுவேன், அவன் சேலஞ்ச் பண்ண மாட்டான், இது நடக்காதுடா, இது நடக்கும்டா, நீ தப்பாக சொல்கிறடா, இப்படியே நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்க இதில் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து என்னென்னா, நீ சொல்கிறத நான் அப்படியே நம்புவேன், அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன், இதெல்லாம் எப்படி எப்படி நடக்குது, எப்படி உண்மை, அந்த மாதிரி கேட்பேன். ஓகே, நிறைய பேர் சொல்லலாம், டே நீங்களாம் ஃப்ராடு பசங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு அவனை சங்கு உதிரும். பட் இவனது ஒருத்தன், ஏன் எல்லோரும் உங்களை ஃப்ராடு பசங்க சொல்கிறாங்க, நிறைய மக்களை ஏமாத்துறாங்களே, அதுக்கப்புறம் நீங்களாம் ஏன் நெட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்படி எவனாவது கேட்டால் நம்ம பதில் சொல்லுவோம். கண்ணை மூடிட்டு நம்பணும்னு இல்லை, எல்லாரும் வந்து எல்லாரும் இந்த நெட் மார்க்கெட்டிங் இவ்வளோ சீரியஸாக எடுக்க பண்ணுறாங்க, ஆனால் வெளியே ஃப்ராடுங்காங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கேட்குற க்யூரியாசிட்டியில் தான் கேட்கணும் மென்டர்கிட்ட. டே நீ சொல்லிக் கொடுக்க தப்புடா அப்படின்னா அவன் சங்கு தான், அவன் முடிஞ்ச கதை, இந்த சொசைட்டியில் இருக்க முடியாது, அந்த சொசைட்டியில் உள்ளே வந்திருக்க மாட்டான் அவன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மென்டர் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கு. இந்த பாடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, டீச்சபிளாக இருங்க, படித்து கொடுக்குறத படிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க, எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்ப வேண்டாம், ஆனால் எப்படி கேள்வி கேட்கணும், உங்கள் டவுட்டை எப்படி கிளியர் பண்ணணும், இது ஒர்க் அவுட் ஆகாமா அதை தெரிஞ்சுக்காங்க. இந்த பாடம் யூடியூப்பில் முதல் லெசன் எல்லாருக்கும் ஃப்ரீயாக போகும். காலம் ஃபுல்லாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, கண்டிப்பாக மீதி உள்ள லெசன்ஸ் எல்லாம் நான் யாருக்கு சொல்லிக் கொடுக்குன்னு தெரியணும். ஸோ ஆப்வியஸ்லி பர்சனல் கோச்சிங் உள்ளவங்க மற்ற லெசன்ஸ்லாம் மீதி உள்ள 20 லெசன் போகும். பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்தால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் சொல்கிறது எவனுக்கு புரியுதோ அவனுக்கு. காலம் ஃபுல்லாக டீச்சபிளாக இருங்க, கோச்சபிளாக இருங்க. ஒரு விஷயம் படித்தா போதும், நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களால் சாதிக்க முடியும். என்ன வேணுமோ வாழ்க்கையில் கிடைக்கும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயம் கூட தெரியறதுக்கு மக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இன்னொரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், டீச்சபிள் அப்படின்னா டீச்சபிளுக்குன்னு இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ் என்ன சொல்லுங்க, மெஷர்மெண்ட் இருக்குது. எல்லோரும் நினைப்பாங்க நீ எவ்வளோக்குள்ளே படிக்க இருக்கிறேன்னா 10க்கு 10 அப்படிமா. எல்லோரும் 10க்கு 10 படிக்க இருக்க மாட்டாங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். சரியா? இப்போ வந்து என் பையன் அழுதுகிட்டு இருக்கான், அவனுக்கு திடீர்னு தான் தேவைப்படுது. அந்த டைத்தில் எனக்கு யாராவது சொல்லி கொடுக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மொழி சும்மா இருங்க, என் பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல டீச்சபிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லையா? நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பாங்க. கர்ணன் வந்து அவர் அவரோட மென்டார் வந்து தூங்கி அவர் மென்டார் வந்து கர்ணன் தலையில் தொடையில் தடை படுத்திருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு வண்டு வந்துடும், வண்டு வந்து அவர் தொடையை குடைஞ்சிட்டு போயிடும், இருந்தாலும் எந்திக்க மாட்டார். அப்போ வந்து எந்திச்சு பார்த்தோன்னா அது ஏதோ ஆயிரும். ஸோ அந்த மென்டார் எந்திரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மென்டார் தூக்கம் கிட்டக்கூடாதுங்கிறதுக்காக கர்ணன் வந்து அப்படி இருப்பார். கடைசியில் அது என்ன மூலமாக வரும் அந்த பிரச்சனை, அதுக்கு வேண்டாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, மென்டார் படித்து கொடுக்காரு அப்படிங்கும் போது என்ன தியாகம் பண்ணதுக்கும் அவங்க ரெடியாக இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு நேரம் வேறுபடும். ஸோ நீங்கள் எப்பவும் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த பத்துக்கு இப்போ நான் எவ்வளோ டீச்சபிளில் இருக்கேன் இப்போ? இல்லை அன்றைக்கி இந்த விஷயம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 மணிக்கு வந்தேன், இன்றைக்கி 9:30 ஆயிடுச்சு, 3 மணி நேரம் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயத்தை நான் பண்ணதுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் பண்ணுறேன்டா. ஓகே, ஸோ காலம் ஃபுல்லாக அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருங்க. ஓகே, யார்கிட்ட படித்தாலும் சரி காலம் ஃபுல்லாக அந்த கேள்விகிட்டே இருங்க. கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு நான் எப்பவும் ரெடியாக இருக்கணும், காலம் ஃபுல்லாக கேட்டுகிட்டு இருங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது 2 விஷயம் தேவைப்படும். உங்களோட வில்லிங்னஸ், நீங்கள் வந்து அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஓகே, வில்லிங்னஸ் டு லேர்ன் இல்லையா, படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, எவ்வளோ உள்ள தியாகங்கள் பண்ணதுக்கு ரெடி. எனக்கு படிக்கணும் சார், ஆனால் என்ன ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சிட்டு நான் வரேன். எனக்கு படிக்கணும் சார், ஆனால் வீட்டில் ஒரு கட்டடம் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். படிக்கணும் சார், ஏன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நம்ம தள்ளி போடுதமா? அந்த ஒரு நான் சொல்லிக்கூட விஷயமும் சரி, இதையும் படிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் எனிதாக தட்டுற மாதிரி தட்டி கேட்டுக்கிட்டு இருப்பானோ, பாதிலே போயிருப்போம். ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா அவ்வளோவுக்குள்ளே அவங்க டீச்சபிளாக, டீச்சபிள்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அதுக்கு கொடுக்குற நேரம், அதுக்கு கொடுக்குற பணம், அதுக்காக நம்ம பண்ணுற சாக்ரிஃபைஸ், இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியுதா? அப்படி தான் ஃபஸ்ட்டு டீச்சபிள். அது நம்ம 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்க முடியும், எப்பவும் எவ்வளோ நேரம் கொடுக்க முடியும், மாறி மாறி எப்போனாலும் எவ்வளோ நேரம் கொடுக்க முடியும், அந்த விஷயத்த பார்க்கணும். அதேமாதிரி படிக்க வந்ததுக்கப்புறமும், ஓகே, படிக்க வந்ததுக்கப்புறம், படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் திடீர்னு வந்து அவங்களோட படிக்கிற டீச்சபிலிட்டி வந்து குறைஞ்சிரும், ஸ்டாப் ஆயிரும், படிக்கிறது வந்து நின்றுரும், அவங்களால படிக்க முடியாது, எனக்கு எல்லாம் தெரிய நினச்சிருவாங்க, இது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட ட்ரைனிங்ஸ் வந்து, சார் பாருங்கள் நான் எப்படி ட்ரைனிங் கொடுக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் வாங்க. உண்மையிலே சொன்னதுக்கப்புறம் நான் பார்க்க போவேன், பார்த்ததுக்கப்புறம் நான் பதில் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்கணும், நீங்கள் பார்த்தீங்களா சார் எப்படி அப்படின்னு என்கிட்ட கேட்டால் அதுக்கப்புறம் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே நம்ம தேவைப்படுறோமா, என்னி அங்கே வந்து அவங்க எதிர்பார்க்காங்களா, அப்படி தேவைப்படுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்கே வேணாலும் நம்மளை கூப்பிட்டு கேட்ட மாதிரி பதில் சொல்லணும். ஒரு ஒரு ஒருத்தங்க நான் அப்படி தான் முதல் இதில் பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிறது குறைஞ்சி போயிடும், படிக்கணும்னு வருவான் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நின்றுவான், படிக்க மாட்டோம். அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு படித்து கொடுத்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன்னா எங்கேயாவது இடத்துல வந்து அந்த மென்டார் அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா இவனுக்கு வந்து இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா புரியாது, இவன் வேறு மூடில் இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்க நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அங்கே உள்ள ஒவ்வொரு அப்ரண்டிஸும் திரும்ப 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீ சரியட்டா, நீ சரியா, நீ படிக்கிறது ரெடியாக இருக்கா அப்படின்னு தன்னைத்தானே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்போ தான் சொல்லித்தருவாங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த படிக்கிறதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ மெனக்கெடுறாங்க இல்லையா? இப்போ வந்து ஜூம் மீட்டிங்னா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு 2 அமுக்கிட்டே உட்காந்து பார்த்துடலாம். அதே இது எங்கேயாவது திருச்சியில் மீட்டிங் சொன்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, ஹோட்டல் தங்குது, குளிக்கிறது, திரும்ப வந்து செமினார் அட்டன் பண்ணது, எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லை. காலையில் எங்கேயாவது திரையாட சாப்பிட்றது, குளிக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் விஷயம். அவங்களோட டீச்சபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, படிக்கணும்னு மெனக்கெடுற விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே தட்டிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்த ஒரு வீடியோ வரும் பார்த்துட்ருப்பீங்க, எவ்வளோ மெனக்கெட்டீங்க அப்படிங்கிறது சேலஞ்ச், எவ்வளோ மெனக்கெடுறீங்க. சரி, அதை படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வில்லிங்னஸாக இருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்காத நாலேஜ் எதுவும் நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. யா, இதெல்லாம் படிச்சுட்டு வேற எங்கேயாவது போய் கதை விடலாம்.
தட்டில் வந்துட்டு பப்ளிக் ஆக போகுது இல்லையா. எல்லோரும் எம்எம்ஜியில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி ட்ரெயினர் ஆகலாம், எம்எம்ஜியை நடத்தலாம். போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் ப்ரெசென்ட் எம்எம்ஜி மெம்பர்ஸ் எல்லோரும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை திறமைசாலி நம்பினா ஒன்று. ரெண்டாவது ஏன் வந்து நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் உள்ளே வர முடியும். நீங்கள் எவ்வளோ மென்டாருக்கு குருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அதை பொறுத்து தான் மென்டார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, உங்களை எடுத்துகிட்டு போகிறார். ஒரு சாதாரண ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம், எங்கேயாவது ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கோம், திடீர்னு ஒரு போலீஸ் ரேடோ சத்தம் போடுதாங்க, சண்டை போடுது, அப்படி அந்த இடத்துல அந்த பொண்ணை விட்டு ஓடி போயிட்டானா அந்த பொண்ணு அவங்கள திரும்பி பார்க்குமா? திரும்பி பார்க்காது. ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பொண்ணு கூட அவன் நிற்கான், அந்த பொண்ணு கூட எங்கே பிரச்சனை தான் நின்று அதுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அதுக்கு மன கஷ்டம் பண கஷ்டம் அதுங்க பாதுகாப்பு கொடுக்குறது எல்லாத்தையும் நின்று பார்க்குறானா, அந்த பொண்ணு அவனுக்காக அவன் கூட வாழ ரெடியாகும், அவனுக்காக அவனுக்கு ஒரு குழந்தை கூட பெற்று கொடுக்கும் இல்லையா. அந்த லெவலுக்கு வந்து அந்த குழந்தை தன்னையே அந்த பொண்ணு அர்ப்பணிக்கும். ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய விஷயம் படிக்க வரும்போது அதுக்கு ஒன்றுமே பண்ணாமல் சும்மா சேர்ந்து நம்மளும் இதில் வந்து எம்எம்ஜி நடத்தலான்னு எப்படி நினைக்க முடியும் இல்லையா அந்த விஷயம். ஸோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எலிஜிபிளாக தன்னை பண்ணிக்க, இதெல்லாம் தெரியாமல் தான் வெளியே இருந்துட்டு எட்டி பார்த்துட்டு உள்ளே தலைவராகலாமா தலைவராகலாமா அப்படின்னு நினைப்போம். இங்கே வந்து முதல்ல போஸ்ட் ஓட்டணும், இங்கேருந்து முதல்ல சின்ன சின்ன வேலையை செய்யணும், திறமையை பொறுத்து நம்ம மேலே போகலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டீச்சபிலிட்டி நம்ம படிச்சிட்டோம். ரெண்டாவது வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுற சேஞ்சஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ரெடி, ஓகே, வில்லிங்னஸ் டு அக்செப்ட் சேஞ்ச், ஓகே. நம்ம மென்டார் நம்ம குரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சில விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு, நம்ம வந்து மாற்றவே இல்லை. ஸோ மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ ரெடியாக இருக்கோம், மாற்ற முடியுதா நம்மளால், நம்மளை சேஞ்ச் பண்ணுறோமா, அதுக்கு நம்ம எவ்வளோ மார்க் கொடுப்போம், எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் கொடுத்து நம்மளை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ வில்லிங்னஸ் டு சேஞ்ச், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடி, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க ரெடி, என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்க ரெடி, அது ரெண்டாவது வந்துட்டு அப்படியே படிக்கும்போது வர்ற விஷயத்தை மாற்றுறதுக்கு எவ்வளோ ரெடி, அதை செய்கிறதுக்கு நான் எப்படிலாம் ரெடி. ரெண்டாவது என்ன தான் ஆயிருக்கோம், எப்படி ஆயிருக்கோன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி நினச்சோம் எப்படி நடந்தோம் அதை பொறுத்து தான் நம்ம எப்படி ஆயிருக்கோம். ஸோ மென்டர்கிட்ட வந்திருக்கோம், படிக்க வந்திருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சேஞ்ச் ஆகலைன்னா நம்ம ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. கேட்டதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் நான் மாற்ற விரும்புகிறேன், எப்படி எப்படி என்ன மாற்றிக்க விரும்புகிறேன், எது எதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் எப்படி எப்படிலாம் யோசிக்கிறேன், அதை எப்படி எப்படிலாம் நான் மாற்றுவேன், இதெல்லாம் மாற்றணும் இல்லையா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும் இல்லையா. குப்பையை சாப்பிடுவேன், கண்ட குப்பையில் இருப்பேன், அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா அதை மாற்றதுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா அதை செய்யணும் இல்லையா. ஸோ டீச்சபிள் வந்தாச்சு, கேட்டு வந்தாச்சு, படித்தாச்சு, படிக்கிறத செய்யணும் இல்லையா. இதுக்கு எவ்வளோ ரெடினா நான் பத்துக்கு பத்து படிக்க ரெடி, அதுக்கு ரெடி, நான் 100 மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆனால் படித்ததுக்கப்புறம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதை மாற்று அப்படின்னா இல்லை அதெல்லாம் மாற்ற முடியாது, அது எனக்கு மாற்ற பிடிக்காது அப்படிமா. ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் மனுஷன் எங்கே அடி வாங்க தான் எங்கே ஸ்டாப் ஆக முடியும் அப்படி டெஸ்ட்டாக இருக்கேன் 100%. ஆனால் படித்ததை எனக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வர போகிறேன், மாற்றங்கள் பண்ணதுக்கு ரெடி, அது 0%. ஏதாவது நடக்குமா? இந்த விஷயத்தை நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் படிக்கிறேன், முதல்ல சரியான மென்டர் தேடி எடுக்கணும், அவரை நம்பலாமான்னு புரியணும், நம்ம இருக்கிற இடத்துக்கு அவர் இருக்காரா, நம்ம எங்கே கூட்டு போக நினைக்கிற அவர் கூட்டு போகிறா, இந்த விஷயம்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்ஸ் எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கிறடியா, ஒன்ஸ் அதெல்லாம் படித்ததுக்கப்புறமும் நம்ம மண்டையில் உள்ள ஏற வைக்காததுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அது ஒன்று, எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் சொல்லி கொடுத்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, இல்லை எனக்கு நாட்டு சேஞ்ச் காலைல எந்திக்கிறதோ படிக்கிறதோ செய்கிறதோ ட்ரை பண்ணி பார்க்குறதோ அது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா எந்த வகையில் மாற்றங்கள் வரும்? மனுஷங்கள்லாம் படித்து ஏன் நாசமாக போகிறோம்னு தெரியுதா? எந்த மெயின் விஷயத்தில் இவங்க பேசுகிறாங்கன்னு புரியுது? படிக்கிறதுக்கு 10 to 10 ஃபுல்லாக நான் படிக்க ரெடி, 10 to 10 படிக்கிறதுக்கு நான் என்ன மாற்றிக்க ரெடி. நீங்கள் தான் சரியான ஸ்டூடெண்ட், நீங்கள் தான் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும், உங்களை தான் மென்டர் சொல்லிட்டு. எனக்கு தேவையான மாற்றங்கள் வேணும், உலகத்தை மாற்றணும், உடம்பை மாற்றணும், பணத்தை மாற்றணும், சுத்தம் மாற்றணும், பிள்ளைகளை மாற்றணும், அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் செய்ய எல்லாம் மாற்றணும். அப்போ முதல்ல நம்மளை மாற்றணும், நம்ம யோசிக்கிற விதத்தை மாற்றணும், நம்ம செய்யக்கூடிய செயல்களை மாற்றணும் இல்லையா. இதுவரைக்கும் செஞ்சது யோசித்தது நடந்தது இதே திரும்பவும் பண்ணிக்கிட்டு இருந்தால்
நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எப்படி கிடைக்கும், ரிசல்ட்டை மட்டும் வித்தியாசமாக எப்படி பார்க்கலாம் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து மென்டர் கிடையாது, நான் ஒரு மெசஞ்சர். இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் யார் யாருக்கு, நீங்கள் எங்கே போகணும், நீங்கள் எதை சாதிக்கணும், யாருக்கிட்ட என்ன படிக்கணும், நீங்கள் எதை தேடி அழைகிறீங்களோ அதை யார் வச்சுருக்கா, அவங்ககிட்ட நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி உங்களை நீங்களே அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. நினைக்கிற விஷயத்த உங்களுக்கே தெரியாமல் தப்பு தண்டா பண்ணி, உங்களுக்கே தெரியாத ஒரு இன்னசென்ட்னால, விவரம் தெரியாதனால உங்களை யாரும் ஒதுக்கிடக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த சாதிக்காமல் இருந்துடக்கூடாது. அதுக்கு தான் அந்த வீடியோ. தேடி அலைங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட படிங்க, அவங்களுக்கு மரியாதை நடந்துக்காங்க. இந்த டீச்சபிலிட்டி இண்டெக்ஸ் அப்பப்போ செக் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ கோச்சபிள் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு எவ்வளோ ரெடி, அந்த விஷயம் அப்பவும் செக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே படிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா என்ன, இது வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது. ஏன்னா எல்லாராலையும் படிக்கக்கூடிய அந்த டீச்சபிலிட்டி இருக்காது. படிக்கிறதுக்காக செய்யக்கூடிய தியாகங்கள் எல்லார்ட்டையும் கிடையாது. ரெண்டாவது, அப்படியே தியாகங்கள் இருந்தாலும் சொல்கிறது மண்டல ஏறுமா அப்படிங்கிறது தெரியாது. மூணாவது, அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சரி அதை 100% ஏற்றுக்கிடுவாங்களா அது தெரியாது. என்ன சொல்லுவாங்க, அது மைண்டில் வந்து அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க, சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். வந்து இப்போ படிக்கிறோம் நம்ம, ஆனால் நீங்கள் இந்த பார்த்த இவ்வளோ நேரமும் எல்லா நேரமும் நீங்கள் இதை வந்து 100% நீங்கள் எடுத்துக்கிடுவீங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அப்பப்போ நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகும். கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்கிட்டுறது வந்து எல்லாராலையும் முடியாது. அப்பப்போ அதுக்கு தான் அந்த மாதிரி வீடியோஸு எல்லாம் இருக்குது. ஏன்னா இதை திரும்ப 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 கேட்கும்போது உங்களுக்கு விதவிதமான கிளாரிட்டி கிடைக்கும், விதவிதமான சீரியஸ்னஸ் இதை வச்சு புரிய வரும். ஸோ இது ஒரு தடவை கேட்கும்போது, நம்ம கேட்கும்போது இருந்த 10 மார்க் போக 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 4 மார்க் 3 மார்க் ஆயிரும், திரும்ப 10 மார்க் வரும், திரும்ப 3 மார்க். இந்த 3 மார்க் அரை நேரத்தில் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் இது எங்கள் சொசைட்டி குள்ள மரம், என்ன மரம், கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியுதா, அந்த இருக்கல கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கள் வீட்டில் இருந்தது, அதை கொண்டு எங்கள் கடலில் வச்சுருக்கோம். செமினார் ஒரு செமினார் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறேன்னா இந்த செமினார் வந்து இந்தந்த மாதிரி செமினார். ஓ, நான் கண்டிப்பாக போகிறேன். ஓகே, இது எங்கே, இதாக திருச்சா, மெட்ராஸ், சென்னை, மும்பை. ஓ, அப்புறம் இதுக்கு வந்து 10,000 ரூபா. ஓஹோ. ஸோ நம்ம டீச்சபிலிட்டி இண்டெக்ஸ், அதை படிக்கிறதுக்காக நம்ம பண்ணுற தியாகங்கள் அங்கங்கே குறைஞ்சிட்டு வரும். எப்படி மாற்றங்கள் வரும், மும்பை போகணுமா, அங்கே போகணுமா, சென்னை போகணுமா, அப்போ அவ்வளோ தூரம் போக முடியாது. முடிஞ்சா அதுக்கு 10,000 ரூபா, எப்போ ரொம்ப நிறைய ரூபா முடிஞ்சு. எப்போவுமே நம்ம லூசராக இருப்போம், எப்போவுமே நம்ம தோந்துக்கிட்டே இருக்கும். யார் வாங்குறதுக்கோ, வீட்டில் ஒரு டிவி வாங்குறதுக்கோ, பெரிய பெரிய டிவி வாங்குறதுக்கோ, வீட்டில் வந்து பிஓ பண்ணதோ, டெக்கரேஷன் பண்ணதுக்கோ, வித விதமாக பண்ணுறதுக்கெலாம் லட்ச லட்சமாக நம்ம செலவழிப்போம். ஆனால் படிக்கிறதுக்காக பணம் கொடுக்க யோசிப்போம். இந்த படிப்பு தான் நம்மளை பல வீடுகள் வாங்கி வைக்கிறதும், பல டிவி, காரு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம மறந்து. விஷயங்களை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறப்படுமோ பாடுங்க. உங்களோட மென்டரை தேடி அலைங்க. ஸோ மென்டரை தேடி பிடிச்சா காணாது. அதுக்காக நீங்கள் கொடுக்குற சேஞ்சஸ், நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் பண்ணுற தியாகங்கள், அது எல்லாமே நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த விஷயம் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது, எவ்வளோ பேருக்கு பவுன்ஸ் ஆச்சு, எவ்வளோ பேர் இதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, எவ்வளோ பேர் இந்த கேட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கேட்டில் வந்து திறந்த தான் உள்ளே என்ட்ரி அடிக்க முடியும். அதே மாதிரி திறந்த என்ட்ரி அடித்தா உள்ளே எப்படி எப்படி போகிறது, நம்ம இன்னும் இமயத்தை போய் தொடர்ற நேரங்கள் நிறைய இருக்குது, அது காலம் இருக்குது. பட் அட்லீஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறோமா அப்படின்னு பாருங்கள். யார் யாருக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷலி மென்டார்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்து அவங்கள இன்னும் எஃபெக்டிவாக கோச் பண்ணதுக்கு உதவும். அதே மாதிரி ஒவ்வொரு மென்டாரும் படிக்க விரும்புகிற ஆட்களை தேடி பிடிச்சி படிக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சீரியஸ்னஸ்ஸு, இந்த பாடத்துக்கு கொடுக்குற சீரியஸ்னஸ்ஸு, எந்த மாதிரி டெக்னிக்கலாக போய் சேர முடியும் அப்படின்னு இருக்கும். காலம் ஃபுல்லாக நான் தான் சூப்பர்வைசர், நான் தான் சார், நான் தான் மென்டார்னு சொல்லிவிட்டு கோச் அப்படின்னு சொல்லிவிட்டு அலையாதீங்க. கோச்சுக்கு ஒரு கோச் வேணும், அது தேடுங்க. எந்தெந்த வகை, இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்கள். எவனுக்காவது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு தெரிஞ்சுவிட்டால் திரும்ப திரும்ப கேளுங்கள். என் வாழ்க்கையில் நான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன், பல வருஷங்கள் கேட்டிருக்கேன். என்னோடய ரிசல்ட்ஸ் எல்லாம் இதை பொறுத்து அமைஞ்சிருக்கு.
அட்லீஸ்ட் என்ன மண்டையை கழுவி வச்சிருக்கணும். என் இன்ஃபர்மேஷன் நான் படிக்கிறதுக்கு எனக்கு வரும்போது மண்டையை கழுவி வச்சா உள்ளே வரும், தூசி தொட போகிற மாதிரி உள்ளே வராது இல்லையா, அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். யாருக்கு இது யூஸ்ஃபுல்லோ ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், டேக் கேர், பாய், இருக்கிறேன்.